ஹே கைஸ், இன்றைக்கி நாம் டாப் ஃபைவ் ஏலியன் மூவிஸ் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நாங்கள் போகிற டாப் ஃபைவ் மூவி லிஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எந்த மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது குழப்பம் இருக்காது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் டெலிகிராம் சேனலுக்கு வாங்க. அங்கே மூவி ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், ஈஸியாக அங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க மூவி 2011 வந்த பேட்டில் ஷிப். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கை 5.5 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னோன் யூஎஃப்ஓ ஓஷனில் தரையிறங்கிரும், தென் அதை பார்த்த மனுஷங்க அவங்க கூட போருக்கு போவாங்க. ஸோ ஒரு ஏலியன் விசஸ் ஹியூமன் போராக இந்த படம் இருக்கும். தென் அந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதையாக இருக்குது. தென் ஏலியன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு விட நிறைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு ஏலியன்ஸ்க்கு நிறைய சாதகமாக இருக்குது. இருந்தாலும் மனுஷங்க விட்டு கொடுக்காமல் அவங்க கூட போருக்கு போவாங்க. இந்த போர் பார்த்தீங்கன்னா ஓஷன்லேயே தான் நடக்கும், ஒரு ஓஷன் பேட்டில் கிரவுண்ட் மாதிரியே இருக்கும். கடைசியாக இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி பேட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்த படம் 2012 வெளிவந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங்கை 5.7 வாங்கியிருக்கு. தென் படத்தோடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு ஹியூமன் விசஸ் ஏலியன் வார்னே சொல்லலாம். ஆனால் இந்த டைம் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு போகிறாங்க. மெயினாக இந்த படத்தில் ஒரு மிலிட்ரி குரூப்பை காட்டுவாங்க. ஸோ அவங்க கூட தான் படத்தோடைய எண்டிங் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த படத்தில் எமோஷனல் சீன்ஸ் அண்டு ஆக்ஷன் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தென் நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்க மூவி 2009 வந்த டிஸ்ட்ரிக்ட் 9. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கை 7.9 கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் மனிதர்களை சிறைப்பிடிச்சிட்டாங்க. ஓ சாரி, மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை சிறைப்பிடிச்சிட்டாங்க. எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் மனிதர்களை சிறப்பிடிக்கிறது. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் வேறு மாதிரி இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை சிறப்பிடிச்சு வச்சுருக்காங்க. மனிதர்கள் ஏன் ஏலியன்ஸை சிறப்பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸோட டெக்னாலஜி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும், அதுவும் இல்லாமல் அவங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் அவங்கள சிறப்பிடிச்சாங்க. ஓவராலாக இந்த படத்தில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேராசை பிடிச்சவங்களாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ படத்தில் சில வார் சீன்ஸில் இருக்குது, அதில் என்னென்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி 1996 வெளிவந்த இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்காக 7 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஏலியன்ஸ் வந்து இந்த பூமியை ஆக்கிரமிச்சிடுறாங்க. தென் அவங்கக்கிட்ட இருந்து மனுஷங்க எப்படி சுதந்திரம் வாங்குறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த படத்துக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு. இந்த படத்துக்கு ஏன் செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன்னா, இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்க்காக தான் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வில் ஸ்மித் சார் தான் ஹீரோவாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அவரும் பயங்கரமாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதுவும் அந்த சுதந்திரம் வாங்குற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும், நீங்களே அழுதுருவீங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் 2017 வெளிவந்திருக்கு, அது இந்த படத்த அளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் செகண்ட் பார்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு வராது. வில் ஸ்மித் சார் செகண்ட் பார்ட்டில் நடிக்கலை, ஃபஸ்ட் பார்ட் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அண்ட் படம் பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா 2012 வந்த ப்ரோம்தியஸ். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்காக 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் வந்த 7th படம்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 6 மூவிஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது. இந்த ப்ரோம்தியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சீக்குவல்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த 6 பார்ட் பார்க்கணுன்னா அவசியம் இல்லை. ஸோ இந்த படத்துடைய வாட்சிங் ஆர்டர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 2012 ரிலீஸ் ஆன ப்ரோம்தியஸில் ஸ்டார்ட் ஆகி, தென் அதுக்கடுத்து ப்ரோம்தியஸோட செகண்ட் பார்ட் 2017 பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸியே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது 2012 வந்த ப்ரோம்தியஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்த 6 பார்ட்டோடைய முன்னோட்டம்.
ஏன்னா இந்த படத்தில் தான் ஏலியன்ஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஏன்னா மனிதர்கள் உருவாக்குனது ஏலியன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனிதன் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட டார்க் சைடுக்கு ஏலியன்ஸை தேடி போவாங்க. தென் அங்கே போய் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த படத்தில் ஹாரர் எலமெண்ட் பயங்கரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தென் இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் ஏலியன் கோவனன்ட் 2017 வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். King has his reign. ஸோ இதுதான் கைஸ் நான் சொன்ன டாப் ஃபைவ் ஏலியன் மூவிஸ் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறது. ஸோ இந்த மூவிஸில் எந்தெந்த மூவிஸ் பார்த்துட்டீங்க என்று பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சொன்னதான், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஈஸியாக மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் மூவிஸ் நவ் தமிழ்.